that is rest, that is energy. எங்க இளைப்பார்கள் இருக்கோ அங்க எனர்ஜி இருக்கும். ஆமென். காலையில் எழுந்திருக்கும் போது எனக்காக எல்லாவற்றையும் முடிப்பதற்காக நான் எழுந்திருக்கவில்லை, எல்லாவற்றையும் முடித்ததினால் நான் ஜபத்துக்குள் போவதற்கு எழுந்திருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தான் கவலைப்படுறதை விட இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் தான் ஓவரா கவலைப்படுறாங்க. பெந்தியகோஸ்தேக்காரன் தான் ரொம்ப கவலையா இருக்கிறான். ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், வாச தொளிக்கணும், கோலம் போடணும், அடுத்து வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கணும், அடுத்து காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு உனக்கு கொடுக்கணும். ஏழு வேளை எந்திரிக்கும் போது ஏழு வேளையோடு எந்திரிக்கிறான். ஆனால் கிறிஸ்தவ பெண்ணோ மகா பரிதாபம், இந்த ஏழும் மனசுக்கு வரும், அடுத்து சங்கீதம் வாசிக்கணும், ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணணும், 1000 தோத்திர பலி வேற சொல்லணும். நேற்று இந்த அமிகளுக்காக ஒரு 13 நிமிஷம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு 5 சேர்ந்துருச்சா எக்ஸ்ட்ரா, அவனுக்கு 7னா இவனுக்கு 12. அதான் கர்த்தர் சொன்னாரு, இது வந்து அவங்க நிலைமையோட உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. Where there is rest, there is energy. எங்க இளைப்பாறுதல் இருக்கோ அங்க எனர்ஜி இருக்கும். ஆமென். காலையில் எந்திரிக்கும் போது எனக்காக எல்லாவற்றையும் முடிப்பதற்காக நான் எழுந்திருக்கவில்லை, எல்லாவற்றையும் முடித்ததினால் நான் ஜபத்துக்குள் போவதற்கு எழுந்திருக்கிறேன். ஆமென். 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 சோ என் அன்புக்குரியவர்களே, ஜபம் என்பது உறவு. ஜபம் என்பது நீங்க கேட்ட பிறகு ஒன்று செய்யறதில்லை, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால இங்க இருக்கிற எல்லாருடைய ஜப குறிப்புக்கும் தேவையான ஆசீர்வாதம் ஏற்கனவே ரெடி ஆயிருச்சு. இப்ப நீங்க சூஸ் அவ்வளோதான், நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லாமல் உங்கள் லைஃப்பில் அதை கொடுக்கக்கூட கூடாது. அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு அவர் வெயிட் பண்ணுறாருன்னா, நீங்கள் கேட்டவுடனே அது ரிலீஸ் தான் ஆகுது. நீ ஒரு கடைக்கு போகிறீங்க, அவன் என்ன வேணும் சார்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தேவையான எல்லாமே வச்சிருக்கிறான். இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பொங்கல் இருக்குது, பூரி இருக்குது, பீஸா இருக்குது, என்னென்னமோ இருக்குது, என்ன வேணும்னு கேட்குறான். ஏன் அவன் நேராக வந்து உங்கள் முன்னாடி டக்குன்னு நாலு கம்பங்களியை வச்சுட்டு, உடம்புக்கு தான் நல்லது சார், நீ சாப்பிடுங்க சார்னா, நீ என்ன சொல்லுவீங்க? எனக்கு எது நல்லதுன்றது இருக்கட்டும் சார், முதல்ல எனக்கு எது இப்போ வேணும்ன்ற சொல்லு. கடவுள் வந்து ரொம்ப ஜென்டிலானவருங்க. அந்த ஜபத்தை வந்து உங்களுடைய ஃப்ரீடமுக்கு தான் அவர் வர்றாரு. நான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன், நல்லதையும் வச்சிருக்கிறேன், அதான் சொல்கிறார் பார்த்தீங்களா, சாய்ஸ் உங்கள்கிட்ட கூட, இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு கை தட்டுங்க சார், மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்க. ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ உன் சந்ததியும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். அப்ப கூட நான் அதை சூஸ் பண்ணணும், ஏனென்றால் எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. ஏன்னா என்ன, அவர் நேசிக்கிறார், நேசிக்கிறார். இன்ஜினியரிங் படிச்ச இன்ஜினியரிங் தான், இன்ஜினியர் தான் ஆகணும்னு, போட்டோகிராஃபர் அப்படின்னா போடா மகனே அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அப்பாவே சொல்றாருன்னா, எங்க அப்பா வந்து உனக்கு என்னடா இல்லை, என்ன எதுக்கு வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, எனக்கு ஊழியம் பிடிக்கும், ஐ லைக் ப்ரீச்சிங், ஐ டூ வாட் ஐ லவ் வாட் ஐ டூ, அதனால நான் செய்கிறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா. கர்த்தர் கேட்டுதான், ஜபம் என்பது இட் இஸ் ஜஸ்ட் ரிலீஸிங் வாட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. நீங்கள் இட்லியா வடையா தோசையா பொங்கல்னோன்னா அவன் செஞ்சு வச்சிருக்கிறான், செஞ்சு வச்சது தான் கொண்டு வரான். ஸோ என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் கேட்கறத கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சு வச்சிருக்கிறார், அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். தைரியமாக போங்க, தைரியமாக போங்க. நீங்கள் வந்து பேச பேச இந்த அசம்பிள்டு டிவி, அந்த காலத்தில் டிவி அசம்பிள் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா,
எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கடையில் போனால் டிவி அசம்பிள் பண்ணி தருவாங்க, இந்த வால்வு செட்டு. சார் எப்படி கலர் டிவியா? ஆ, டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி இருக்குமாட்டு. ஆ, வால்வு என்ன என்ன எவ்வளோ சவுண்டு நீ சொல்ல சொல்ல அசம்பிள் பண்ணி கொடுத்தா. அவர் அப்படி அசம்பிள் பண்ணுற அதெல்லாம் கிடையாது, அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு.